ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டூம் சைசர் பேப்ளேடை பற்றி. இதாங்க அந்த பேப்ளேடு. ஸோ பேப்ளேட் பஸ் எவல்யூஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேப்ளேடுங்கிறத விட ஒரு டிமானிக் பேப்ளேட்னா அது இந்த பேப்ளேடை சொல்லலாம். நான் ப்ரோ டிமான் பேப்ளேடா, என்ன டிமான் மாதிரி பவர் இருக்குமா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதோட உருவமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா எவல்யூஷனில் நீங்கள் எந்த பேப்ளேட் எடுத்துக்கிட்டாலுமே ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு கொடூரமாக, ஒரு ரண கொடூரமாக, ஒரு மோசமான, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கரமாக, ஒரு பார்த்தாலே டெரராக இருக்கக்கூடிய பேப்ளேட்னா அது இந்த டூம் சைசர் பேப்ளேட் தான். ஸோ ஆக்சுவலாக நம்ம கையில் இருக்கிறது வந்து க்ரஷர் டூம் சைசர் கிடையாது. ஏன்னா க்ரஷர் டூம் சைசர் அப்படிங்கிற பேப்ளேட் வந்து அது ஹேஷ்ப்ரோ பேப்ளேட். பட் நம்ம வச்சுருக்கிறது டக்கரடோமி. டக்கரடோமியில் இந்த பேப்ளேட் என்ன சொல்லுவாங்கன்னா கில்லர் டெத்சைத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலே ஒரு பங்கமான பேப்ளேடுங்க. எவல்யூஷனில் இருக்க ஒரு அட்டாக் டைப் பேப்ளேட்ல ஒரு பங்கமான பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். இது பவர்ல சொல்லலை, பட் உருவ அமைப்புல பார்க்கறதுக்கு ஒரு டெரர் பீஸ்ன்னு சொல்றேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு வித்தியாசமான உருவ அமைப்பில் இருக்கும். இந்த சைடில் ஒரு ஒயிட் கலரில் ஒரு பார்ட் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கலரில் இருக்குது. இது என்ன தெரியுமா, இது வந்து ஆக்சுவலாக எந்த பேப்ளேட் அடித்தாலும் ஒரு டிஃபென்ஸ் மாதிரி செயல்படக்கூடியது, ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கக்கூடியது. அதுக்கு இந்த சைடில் பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக அட்டாக் டைப்பு. அண்ட் இந்த ஒரு பிளேடு, இதை சொல்லியே ஆகணும், இந்த பிளேடு மூவ் ஆகும் பார்த்தீங்களா, மூவ் ஆகிற தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இது வந்து அனிமி சீரீஸில் ஒரு எஃபெக்டிவான அட்டாக்கை கொடுக்கும், லைக் ஒரு பிளேடு மாதிரி. இது அடிச்சிச்சுன்னா இந்த ஒரு பிளேடு பின்னாடி இருக்கும். பட் லான்ச் பண்ணும்போது இந்த பிளேடு வந்து முன்னாடி இப்படி வந்துடும் ஒரு டைமில், அந்த டைமில் அடிச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கு, வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அனிமி சீரீஸில் காமிச்சிருக்காங்க. பட் ரியல் லைஃப்ல நமக்கு தெரியாது, ஏன்னா அந்த மாதிரி சில கிமிக்ஸ் வேலையும் செய்யாது. பட் இந்த பிளேடு அனிமி சீரீஸ்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு சைத்தர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோல இந்த பீப்ளேட பத்தி தான் பார்க்க போறோம் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். டைலாக் சுட்டி வீடியோக்குள்ள போயிட்டு இவன் மற்ற எவல்யூஷன் பீப்ளேட்ஸ் எப்படி டிஃபீட் பண்றான், அந்த அளவுக்கு ஒர்த் தானா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போயிருமா, லெட் ட்ரிப். ஸோ எவல்யூஷன்ல எக்கச்சக்கமான பேப்ளேட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பேப்ளேட் தான் இந்த கில்லர் டெத் சைத்தர், அப்படி இல்லாட்டி டூம் சைசர் நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல வச்சு கூட வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவல்யூஷன்ல பிடிச்ச பேப்ளேட் எதுங்கிறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணிருங்க. நம்ம இப்போ மேலோட்டமா பார்க்கலாம். ஸோ லேயரை பத்தி நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்துட்டோம், ஒரு பங்கமான லேயர். எவல்யூஷன்ல இந்த மாதிரி ஒரு பேப்ளேட் இல்லவே இல்லை, உண்மையிலே தாறுமாறா பண்ணியிருக்காங்க, ஒரு டிஃபரெண்டான ஒரு பேப்ளேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 2 டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஃப்ரேம் வந்து நம்ம ஜெனிசிஸ் வால்ட்ரிக்கோட ஃப்ரேம் இருக்கு பார்த்தீங்களா, அதே ஃப்ரேம் தான். பட் கலர் சேஞ்ச் வந்து டிஃபரெண்டாக இருக்கு, ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கலரில் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் டிரைவர் பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கான டாலான ஒரு அட்டாக் டைப் டிரைவர்னு சொல்லலாம். அட்டாக்கு மட்டுமே பிறந்த பேப்ளேட் தான் இந்த டூம் சைசர். ஸ்டெமினா சுத்தமாக இருக்காது, பட் சண்டை போட்டு பார்ப்போம் இவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க போகிறான் அப்படின்னு தெரியலை. ஸோ இதுக்காக வேண்டி நம்ம சில எவல்யூஷன் பேப்ளேடே சண்டை போட தூக்கலாம். ஸோ எக்கச்சக்கமான எவல்யூஷன் பேப்ளேட்ஸ் இருக்கு. ஸோ இதிலிருந்து நம்ம யார் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அட்டாக் டைப்பில் இருக்கவங்களுக்கு பார்த்து எடுப்போம். ஜெனிசிஸ் வால்டெக் தூக்கு, இந்த ஸ்க்ரூ ட்ரைடன்ட் எடுப்போம், செய்ஜெக்ஸ் காலிபர், டீப் கேஓஸ், ஸ்ப்ரைஸ் அண்ட் ரிக்வியம் எங்கேயோ இருந்தானே என்ன இருக்கா, ஸ்ப்ரைஸ் அண்ட் ரிக்வியம் அண்ட் கைனடிக் சட்டும் இருக்கட்டும். எத்தனை பேப்ளேட் எடுத்துருக்கு, 3, 6 இருக்குது, 6 பேப்ளேட் எடுத்துருக்கோம். எல்லாமே ஒரே ஒரு லான்ச் விட்டு ட்ரை பண்ணலாம். சரி, இந்த பேப்ளேட் எடுத்து மாற்றி வச்சுருவோம். So guys, 6 பேப்ளேட் மொத்தமா இருக்கு. இந்த கில்லர் டெத் சைத்தர் எப்படி சண்டை போடுறான் அப்படிங்கறத பாத்திரலாம். லான்ச் பண்ணிடுவோமா, எடுங்களா லான்ச்சர, ஸ்க்ரூ ட்ரைடன்ட் வச்சு லான்ச் பண்ணலாம். 3, 2, 1 ரெடி. அட்டாக் டைப் அப்படிங்கறதுனால ஸ்டார்டிங்லயே அடிக்கணும். பாப்பா என்ன செய்ய போறேன் தெரியல. ஐயோ ஸ்டெமினா வேற போயிருவேன் டக்குன்னு, ஐயோ ஸ்டெமினா போயிருச்சுங்க சட்டுன்னு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப மோசமான ஸ்டெமினாவாக இருக்குது இந்த பேப்ளேடுக்கு. இன்னொரு தடவை லான்ச் பண்ணலாம். 3, 2, 1 ரெடி. ஐயோ இந்த ஸ்டேடியம் வந்து சத்தியமாக செட் ஆகலதுக்கு நேரா, இது எவ்வளோ மக்கள் வாங்குது, நான் ஒன்று எதிர்பார்த்துருந்தேன், இங்கே வேற மாதிரி நடக்குது, ஒன்றுமே பொருள் கைஸ். ஸோ அடுத்து நம்ம சேஜ் எக்ஸ்காலிபரை லான்ச் பண்ணலாம். இங்கே ஒரு பஸ் ஸ்டார் நிலைமைக்கு போயிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு எஃபெக்ட் இல்லை போல இந்த பேப்ளேட். 3, 2, 1 ரெடி. தெலபாம் 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 தெலபாம
ஸோ டூம் சைசர் பஸ்ட் ஆயிருச்சு கைஸ். நம்ம சைஸ் எக்ஸ்காலிபர் பொழந்து கட்டினதுல டூம் சைசர் பஸ்ட் ஆயிருச்சு. பாக்குறதுக்கு மட்டும்தான் இந்த உருவ அமைப்புல டிமானிக் பேப்ளேடு, பட் குழந்தை பேசாறேன். ஸோ அடுத்து நம்ம எடுக்க போறது வந்து டீப் கேஓஸ். லான்ச் பண்ணிடுவோமா? 3, 2, 1, ரெடி. ஸோ இந்த ஸ்டேடியம் இந்த பேப்ளேடு சத்தியமா சூட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா அடிச்சிருக்கணும். ரொம்பவே ஸ்டெமினா கம்மிங்க கவர். நினச்சி நான் நினச்சி பார்த்ததை விட ரொம்பவே ஸ்டெமினா இந்த பேப்ளேட் கம்மியாக இருக்குது. ஃபைனலாக பெஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா டீப் கேஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்கின பேப்ளேட் அப்படிங்கிறது டக்குனு பெஸ்ட் ஆயிடுச்சு. எனிவேஸ் அது இருந்துட்டு போது நம்ம வேறு பேப்ளேட் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து எடுக்க போகிறது கைனடிக் சட்டூம். நீ சட்டூம் கிட்ட வாடா, நீ என்ன பண்ணுறங்கிற பார்ப்போம்டா. சட்டூம் டிஃபென்ஸா? டிஃபென்ஸா பேலன்ஸா? டிஃபென்ஸா. 3, 2, 1. ஸோ இந்த மாதிரி சுற்றுறது சூட் ஆகலைங்க. ஸ்டார்டிங்கில் அடித்தா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் இப்படி சுற்றியான ஸ்டெமினா கம்மி பண்ணுறனால ஒரு வேலிடான அடி அவனால் கொடுக்க முடியல. ஸோ பட் பரவாயில்லன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம ஜெனிசிஸ் வால்ட்ரியக். 3, 2, 1. லேடி. சுத்தம் நாளைக்கு அவ்வளோ. அடுத்தலாம் சொல்லலாம். 3, 2, 1. ஆடுவோமா? 3, 2, 1. அடி லேடி. ஐயோ இப்படி சுத்தினாலே வேஸ்ட்டுங்க, அடிக்கவே இல்லைங்க. ஸோ இந்த ஸ்டேடியத்தில் ஒரு அட்டாக் டைப் பேப்ளேட லான்ச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு மோசமான விஷயந்தான். ஸோ வேலைக்கு அவ்வளோ. நம்ம லேட்டாக தான் டூம் சைஸரை விட்டோம், பட் இருந்தாலும் ஜெனிசிஸ் வால்ட்ரியக் டிஃபீட் பண்ண முடியலன்னு சொல்லணும். ஸோ ஃபைனல் காம்படேட்டராக இருக்குது நம்மளோட ஸ்ப்ரைசன் தான். ஸோ ஸ்ப்ரைசன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கா யார், ரைட்டுக்கு மாற்றிடுவோம். ஸ்ப்ரைசனையும் அட்டாக்ல போடலாம். 3, 2, 1. ரெடி. ஓ சமாடிங்க, இப்போ தான் உருப்படி அடிச்சுக்க. அடிச்சது டூம் சைசர் தான், பட் பெஸ்ட் பண்ணது நம்ம தல ஸ்ப்ரைசன் தான். ஸோ கைஸ், இந்த பேப்ளேடை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ பெரிய சீன்லாம் கிடையாது, பட் ஒரு கலெக்ஷனுக்கு வேணால் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா கிளிக் சவுண்ட்லாம் பெருசாக தான் இருக்குது, ஒரு நல்ல ஒரு கிளிக் சவுண்ட் இருக்குது, பட் ஸ்டெமினா இல்லாததே இவனுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். எனிவேஸ் இந்த பேப்ளேடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவன் ஒரு பேட்டில் கூட ஜெயிக்கல, இவனை பற்றி நாங்கள் என்னடா நினைக்கிறது அப்படின்னு புரியுது எனக்கே. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, பட் இருந்தாலும் உங்கள் ஒப்பீனியனை கீழே கமெண்ட்டில் கழுவி விடுத்துருங்க. நாளைக்கு நம்ம புது பேப்ளேட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் கிராஃப்டட் பை உங்கள் டப்பா மண்டை. கலெக்ஷன் பண்ணுறதுக்காண்டி நான் பேப்ளேட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த வகையில் இதுவும் இருக்கட்டுமே. ஒரு கலெக்ஷன் காண்டி வைக்கும் போது மொக்க பேப்ளேடாக இருந்தாலும் வச்சுக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை.